ஒரு 1.5 மாசம் 2 மாசத்துக்கு முதல் சிங்களத்திலே ஒரு இமெயில் எனக்கு வந்தது அது எனக்கு சரியாக வாசிக்கிறதுக்கு மேல எனக்கு கொஞ்ச அளவு தான் சிங்களம் தெரியும் அவ்வளவு வாசிக்கலாது அதனை மொழிபெயர்த்து தருமாறு கூறிவிட்டு நான் அதை பற்றி கவனம் எடுக்கவில்லை மொழிபெயர்ப்பு இன்னும் அதுக்கு மொழிபெயர்ப்புக்கும் ஆக்கலும் அங்கே இல்லை அது கொஞ்சம் தாமதப்பட்டு கொண்டிருந்தது ஆனால் இந்த இந்த பேரணி அந்த அந்த தினத்துக்கு பின்னர் ஒரு 3-4 நாளைக்கு பிறகு ஒரு தொலைபேசி வந்தது அப்பொழுது அவர் தன்னுடைய பெயரை குறிப்பிட்டு பலபிட்டியா என்ற இடத்தில் இருந்து பேசுவதாக தன்னுடைய பெயரையும் டெலிஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாவற்றையும் குறிப்பிட்டு நான் உங்களுக்கு கடிதம் அனுப்பினேன் நீங்கள் அதை பற்றி எதுவும் கவனம் எடுக்கவில்லை என்று கூறினார் என்னை என்னத்தை பற்றி என்ன விஷயம் என்று கேட்டதன் பிற்பாடு அவர் திரு சம்பந்தன் அவர்களையும் என்னையும் கொல்லுவதற்கு 25 கோடி அந்த 25 மில்லியன் தருவதாக ஒரு உடன்பாடு ஒரு கண்ட்ராக்ட் ஒன்று சில பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றும் தான் அங்கு இங்கிருந்து அதை பற்றி எல்லாம் தெரிய வந்தது எப்படி என்று முழு விவரங்களையும் எனக்கு கூறினார் ஆகவே இது சம்பந்தமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீர்கள் உங்களுக்கு எந்த தேயத்தில் என்ன விதமான பிரச்சனைகள் இந்த ஆபத்து வருமோ தெரியாது என்று சொல்லி தான் இதே மாதிரியான ஒரு கடிதத்தை திரு சம்பந்தன் அவர்களுக்கும் அனுப்பியிருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் இமெயிலில் நான் சொன்னேன் சரி அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கின்றேன் என்று ஒரு கம்ப்ளைண்ட்டை எழுதி ஒரு முறைப்பாட்டையும் எழுதி இந்த இதனுடைய பிரதியையும் எடுத்து அதை கண்டுபிடிச்சி அவருடைய அந்த சிங்கள கடிதத்தினுடைய பிரதியையும் இணைத்து ஐஜிபிக்கு கொடுத்து அதனுடைய பிரதியை ஜனாதிபதி அந்த நேரத்தில் வந்திருந்தபடியாக அவருக்கும் கொடுத்து விட்டேன் ஆகவே என்னை பொறுத்தவரையிலே எனக்கு எதிராக இப்படி நடப்பதாக தெரிவிக்கப்பட்ட அந்த கருத்துக்களை நான் என்னுடைய முறைப்பாடு என்ற அடிப்படையிலே கொடுத்து விட்டேன் சில நாட்களுக்கு முன்னர் நான் வருவதற்கு முன்னர் கூட ஒரு அவருடைய அதே ஆள் நபரிடமிருந்து ஒரு கால் வந்தது சார் நீங்கள் இது சொன்னதன் பிற்பாடு என்னை டிஐடியில் இருந்து வந்து என்னை பயமுறுத்துகின்றார்கள் ஏன் தமிழருக்கு இந்த நன்மை செய்கிறதுக்கு செய்கிற துரோகிணி ஏன் சிங்களவர்களால் தமிழருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று மிச்சம் கடுமையாக எனக்கு இந்த இது செய்கிறாங்க கஷ்டங்கள் தந்து கொண்டிருக்கணும் அது சம்பந்தமாக ஏதாவது நடவடிக்கை எடுங்கள்ன்னு சொன்னேன் உடனே அதையும் நான் ஐஜிபிக்கு சொல்லியிருக்கின்றேன் ஆகவே இப்பொழுது நாங்கள் ஐஜிபி இது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்கின்றார் எடுக்கின்றார் என்பது பற்றியும் எடுத்த நடவடிக்கைகளின் முடிவுகளையும் விரைவிலே சமர்ப்பிப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றேன் இதுதான் நடந்த விடயம்